நல்லதுக்காக நான் பண்ண பல விஷயங்கள் தப்பா முடிஞ்சிருச்சு. ஆனா இது கண்டிப்பா நல்லதா முடியும். என்னால உனக்கு வந்த எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது. நிம்மதியா தூங்கு. கண்மணி காஃபி. ஹால்க் அம்மா ஹால்க் என்ன கூப்டாருமா? கேட்டியா? என்கிட்ட காஃபி கேட்ட. சரி சரி சரி. கேட்ட போட்டு கொடு. பால் காச்சி தான் வச்சிருக்கேன். என்னங்க மாமா? ஒரு நிமிஷம் அக்கா, நீ வேணும்னே சீன் கிரியேட் பண்றியா? ஒவ்வொரு முறையும் சொல்லணுமா? இப்ப எதுக்கு நீ மாமா காஃபி குடுக்குற? அது ஏன் வேலை தானே? மாமா தான் கண்மணின்னு கூப்பிட்டாரு. மாமா? ஐயோ மலர், நான் வாய் தவறி கூப்பிட்டேன். உன்னால மாமா விட்டு கொடுக்க முடியலல, அப்ப ஒத்துக்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அட ஏமா பிரச்சனை பண்ற, பாவ உன்னால தான் மலருக்கு டென்ஷன். நான் என்னப்பா பண்ண? நீ தான் பொறாமை படுற. எப்படா நான் நகருவேன்? மாமா கிட்ட மறுபடியும் ஒட்டிக்கலான்னு பாக்குற. அதுக்கு நான் விட மாட்டேன். நீங்க இந்த காஃபி குடிக்க வேண்டாம் மாமா, நான் போட்டு கொண்டு வரேன். நம்ம பங்குக்கு நம்மளும் நாலு பிட்டா போடுவோம். போற போக்க பார்த்தா நீ ஒத்தையில தான் நிக்கணும் போல இருக்கு கண்மணி. சரி, நீ அதுக்கு தானே ஆசைப்பட்ட? கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை இந்தா காச்சு காச்சுறாளே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையே, உனக்கு தின்னாதான். அவ பெத்து போற பிள்ளைகளை எல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு ஓரத்துல கிடக்க வேண்டியதான். நீ ஆசைப்பட்டது நடக்க போகுது கண்மணி. இப்பதான் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்மணி. டேய், பல்லு கூட தைக்கலடா, அதுக்குள்ள ஃபோன் பண்ணிக்கலடா. ஏய் திவ்யா, வேற ராத்திரி பூரா அவனை கன்ஃபியூஸ் பண்ணிருந்தா. அவன் என்ன முடிவு பண்ணிருக்கானே தெரியலையே. பட்டப்பாடு வீணா போய் பட்டத்தை காத்ததான் விடணும் போல இருக்கு. மேல போய் என்ன ஆச்சுட்டு பார்த்து வர. உடனேடா சொல்ற. அழில் அசோக் சொன்ன மாதிரி 11 மணிக்கு பணம் கிளச்சிரும்ல. 12 மணிக்கு சர்டிபிகேட் வாங்கணும். பயமா இருக்கு. காசு வந்துடும்ல அசோக், கன்ஃபார்மா கேட்டுக்கிறியா? ஏய் அதெல்லாம் கிடைக்கும் அழில், 10:30 மணிக்கு கிளம்பலாம். ஓகேயா? சரி அசோக். அப்பாடா, நல்ல வேலை பணம் ரெடி. சரி போலாம். கிரண வந்துட்டு அப்படியே போறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, ராத்திரியே குழந்தை புள்ள அழுதுட்டு இருந்தேன். காலையில பால் டீ குடிச்சியான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். பொறுப்பு நீ திவ்யா சொன்னதெல்லாம் யோசிக்காத. அவங்க சோம்பேறி பேராசைப்பட்டவங்களா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏதோ பாவம் அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கும். திவ்யா மேடம் அப்படி சொல்லல, நான் தான் ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். நீ எக்ஸசைஸ் பண்ணி ரெடி ஆகு, அண்ணனுக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நானும் கிளம்புறேன். ஓகே? அம்மதார ரெடிடா, இப்பதான்டா அவன் சொன்ன. பதவிய பார்சல் பண்ணி வைக்க சொல்லு. 12 மணிக்கு இப்படி குடுக்குறோம், அப்படி வாங்குறோம். இனி அண்ணன் மாவட்ட துணை செயலாளர். விஸ்டிங் கார்டு அடிக்கிறது, போட்டோ போட்டு ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது, சும்மா அதெல்லாம் பண்றோம். உண்மையா சொல்லுங்க மாமா, நீங்க தானே அந்த சர்டிபிகேட் திருட? நீங்க தானே எழில சர்டிபிகேட் திருடி வச்சுக்கிட்டு 50,000 பணம் வேணும்னு மிரட்டுறீங்க? அதானே சவிதா சொல்றது உண்மை மாதிரிதான் இருக்கு. திடீர்னு பதவி வாங்குறதுக்கு உங்களுக்கே இவ்வளவு காசு? மொத்தமா கேட்டா மொத்தம் வாங்கன்னு ஒத்த ஒத்தையா வசூல் பண்ண. அந்த அமௌண்ட் தான் நாங்க கொரோனா நிதியா தர போறோம். இந்த ஏரியால ஆளுக்கு 1 ரூபான்னு 50,000 பேருக்கிட்ட வசூல் பண்ணோம்மா.
அவ்வளவு உழைப்புமா, ஏன் உழைப்பு, சொந்த உழைப்பு. சீரியஸ்லி, நீதி, நியாயம், நேர்மை எல்லாம் இந்த ஆட்டரசன் தான். என்ன தேக்கணும்? வேண்டாமே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு என்ன தச்சுக்கிறேன்னு? என்னது நாளைக்கா? ஆஹா, சொல் பேச்சு கேக்கலன்னா இப்படிதான். கண்ணாடியில் உங்க கண்ணை பாருங்க, எப்படி சமந்திருக்குன்னு. உங்களுக்கு சூடு உடம்பு மாமா, எந்திரிச்சு வாங்க குளிக்கலாம். வலிக்குதுரி, விடுறி. மாமா எழுந்திரிங்க. மலர் வாங்க மாமா, போங்க. மலர் சொன்ன கேளு. போங்க மாமா, சொல்றேன்ல. சரி சரி, சீக்கிரம் போங்க. மாமா ட்ரெஸ் எல்லாம் என்னையாவது மாமா, சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன கண்மணி, புழுங்குதா? இல்ல 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 இல்ல, இங்க நிக்கிறிய, ஃபேன் போடட்டுமானு கேட்டேன். இல்லப்பா, அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணியா? இன்னுமா வேணும்? அத நல்லா காட்டுறாங்களே. இரு இரு, நான் போய் எடுத்து வந்துடுறேன். கண்மணி. என்ன கண்மணி இங்க நிக்கிற? இந்த ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி, குடி, ஹீட் குறையாங்க. நீங்க போற காரியம் ஜெயிக்கணும், நல்லா இருங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு சேர்ந்து சந்தோஷமா குடும்பத்தை பாத்துக்கணும். தெரியாம எனக்கு உனக்கு ஒரு நல்லது பண்ண போறேன். பணமே கொடுக்காம ஒரு சர்டிபிகேட் உன்கிட்ட சேர்க்க போறேன். அந்த கிரிமினலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கணும். வரேன். ஏய் மச்சி, நிறுத்து நிறுத்து. ஏய் நிறுத்து, யாரோ நீங்க எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? மச்சான், ஒரு சமூக சேவை பண்ண வேண்டியது இருக்கு. பாலங்கணத்துல ஒரு பொண்ணை தள்ள போறாங்க, அத காப்பாத்துறது சமூக சேவை தானே? டேய், என்ன வம்புழுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்களா? ஆமா, வம்புழுக்கு தான் வந்துக்கிறோம். என்ன பண்ணுவ? ஏய், எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி இருந்து போயிடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். ஏய், ஃபிகர் கூட வந்தா பெரியல நீ. ஏய், ஃபிகர் கிகர்னு வாய உடைச்சிருவேன். அப்ப நீ ஃபிகர் இல்லையா? நீ இவன மாதிரி. ஏய், என்னடா பேச்செல்லாம் மாறுது, ஓங்கி விட்டனவை, பல்லெல்லாம் கொட்டிடும். டேய், எவன்டா இவனுக்கு கோவம் வராதுன்னு சொன்னது? இவனுக்கு கோவம்லாம் வருதுரா? கோவம் மட்டும் இல்ல மச்சான், ரோசம் கூட வருதுரா இவனுக்கு. அப்ப இவன் அவன் இல்லையா? ஏய், என்ன திமிரா, யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? எங்க மாமா யாருன்னு தெரியாம வாய குடுக்காதீங்க, அப்புறம் வீடு போய் சேர மாட்டீங்க, பாத்துக்கோங்க. பாப்பா, இவன் அக்கா புருஷன் தானே, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாதா? இல்ல இவனுக்கு வர ரோசத்தை பார்த்து ஏமாந்துட்டியா? உன் அக்கா உன்னை ஏமாத்தி இவனை ஓன் தலையில கட்ட பாக்குறா. படிச்ச பொண்ணு தானே நீ, சிக்னல் கொடுக்கும் போதே தப்பிச்சுக்கோ, இல்லைன்னா ஏமாந்து போயிடுவா. உங்களுக்கு எல்லாம் வாயில பேசிட்டு இருந்தா பார்த்தாது நினைக்கிறேன், நாலு போட்டாதான். ஏய், நான் என்னமோ புதுசா சொல்ற மாதிரி எகிர்ற? நான் சொன்னது உண்மைதானே? உன் தம்பியே உன் ஆம்பளையான்னு கேட்டான், நாங்க சொன்னா மட்டும் சுருக்குங்குதோ? உண்மை எப்பவும் அப்படிதான் குத்தும் கொடையும். கோவப்பட்டாலும் ஆம்பளை இல்ல, அதை எங்க நிரூபிக்கணுமோ அங்க நிரூபிக்கணும். அவன் தான் ஆம்பளை. நான் கோவம் வரல, ரோசம் வரணுமே, அடிக்கணும்னு தோணுமே. அடி அடிப்பா. மாமா மாமா, வேணாம் வேணாம், இவங்க வேணும்னு வம்பு பண்றாங்க. இவங்க கொலைச்ச நாமளும் திரும்ப கொடுக்கணுமா? வாங்க மாமா போயிடலாம். ஏய், என்ன ஃபிகர் கூட போயிருவீங்க? எங்க மேல கைய வச்சு நீ என்ன பண்ணுவீங்க? இப்போ அது நீ ஆம்பளை எல்லாம் தெரிஞ்சுக்கோ, இப்படி பயந்து ஓடுறான் பாத்தியா? இந்த இடத்துக்கு தான் வரேன்னு சொன்னாரா? ஆமா மேடம், இங்கதான். எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண அசோக். டேய்,
நீ எதுக்கு இப்படி இவ்வளவு டென்ஷன் ஆவற? பணம் கண்டிப்பா கிடைச்சிரும். அவர் எனக்கு தெரிஞ்சவர்தான். ரொம்ப நல்லா தர வேண்டியது இருக்கு. கண்டிப்பா இந்த தடவை கொடுத்துருவாரு. இல்ல, என் விதி அப்படி இருக்கா அசோக்? அதான் பயமா இருக்கு. எனக்கு கெட்டது ஈஸியா நடந்துடும், நல்லது நடக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். இந்த காசை நம்பிதான் சர்டிபிகேட்டுக்கு பணம் தரணும்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் மினிட்ல பணம் கிடைக்கலனா? டேய், நெகட்டிவா யோசிக்கிறத நிறுத்து. கண்டிப்பா பணம் கிடைக்கும். எங்க இந்த கோபி? என்ன இன்னும் பாதி பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகான் மேல ஒரு தட்டு தட்டுங்க.